Dear 11th standard students, I am Metro Karanagaran. In exercise number 2.13, sum number 1, modulus of x+2 is less than or equal to 9. Namakitta oru famous formula irukku, modulus of x is less than or equal to r. Appadina x is less than or equal to minus r and less than or equal to plus r. In the concept use panni dhaan indha sum poda poren. Appo indha x ku badal namakitta irukkirathu x+2. Less than or equal to, less than or equal to. 9 minus 9 மாத்திக்கினும். இங்க plus 9 எழுதுனும். Plus 2 இங்க இருக்குது. இது ரிலீஸ் பண்ணனும். அப்போ எல்லா டேர்முக்கும் ஒரு minus 2 சேருங்க. அப்போ 9 minus 2 less than or equal to x+2 minus 2 less than or equal to 9 minus 2. எல்லாருக்கும் ஒரு minus 2 சேர்த்திருக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு minus 2 சேர்த்தா இந்த இன்இக்வாலிட்டியில மாறாது. மைனஸ் 9 மைனஸ் 2 சேர்த்தா மைனஸ் 11 ஆகிடும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இது இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9ல 2 போச்சுன்னா 7. அப்போ உங்களோட ஆன்சர் மைனஸ் 7ல இருந்து 11 வரைக்கும் இருக்க போகுது. இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு இன்க்ளூடட், ஏன்னா ஈக்குவல்டுன்றதுனால இன்க்ளூடட். மைனஸ் 11ல இருந்து உங்கள் ஆன்சர் எது வரைக்கும் வரும்னா 7 வரைக்கும் வரும். திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். அப்போ உங்களுடைய பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் இஸ் யுவர் பெஸ்ட் ஆப்ஷன். இதுவே இங்கே ஈக்குவல் டு இல்லை அப்படின்னா ஆர்டினரி ப்ராக்கெட், காமன் ப்ராக்கெட் போட வேண்டியதாக இருக்கும். ஈக்குவல் டு வரதுனால ஸ்கொயர் ப்ராக்கெட், அதாவது உங்களுக்கு இது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல்னு சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ.